ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9வது வகுப்பு பயிற்சி 4.2 முதல் கணக்கு பார்க்கலாம். ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம் 2:4:5:7 எனில் அனைத்து கோண அளவுகளையும் காண்க. அதாவது இதுதான் நாற்கரம், சரிங்களா? நாற்கரத்துக்கு 4 பக்கங்கள் இருக்கும், அதே மாதிரி 4 கோணங்களும் இருக்கும். நம்மள்ட்ட கொஸ்டின்ல இந்த 4 கோணங்களை விகிதத்துல தந்திருக்காங்க. நம்ம தனித்தனியா ஒவ்வொரு கோண அளவையும் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகே, தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளத கோணம் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க என்னது இருக்கு, முதல்ல 2 இருக்கு, அப்ப 2 எழுதிக்கிட்டு கூட எக்ஸையும் எழுதிருங்க. நெக்ஸ்ட் 2வது இருக்கக்கூடியதா கோணம் பி அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க என்னது இருக்கு, 4 இருக்கு, கூட எக்ஸ் எழுதிக்கோங்க. அதே மாதிரி 3வது இருக்கக்கூடியதா கோணம் சி அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க 5 இருக்கு, கூட எக்ஸையும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி 4வது இருக்கக்கூடியதா கோணம் டி அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க 7 இருக்கு, எக்ஸையும் சேர்த்து எழுதிக்கோங்க, சரிங்களா? வேற எதுவுமே பண்ணல, எக்ஸை மட்டும் நான் சேர்த்து எழுதிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு கோண அளவையும் தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது எழுதி தான் ஆகணும். ஏன்னா இதை வச்சு தான் இந்த செம்மையை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், சரிங்களா? நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல் 360° ஆகும். அதாவது நாற்கரத்தோட 4 கோணங்களை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 360° கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த மதிப்பை இங்கே பிரதியிடலாமா? ஃபர்ஸ்ட் கோணம் ஏயோட மதிப்பு என்னது, 2x. அப்புறவு இந்த கூட்டல், இனி கோணம் பியோட மதிப்பு என்னது, 4x. அப்புறவு இந்த கூட்டல், இனி கோணம் சியோட மதிப்பு 5x. அப்புறம் இந்த கூட்டல், இனி கோணம் டியோட மதிப்பு என்னன்னா 7x, சரிங்களா? அடுத்த இந்த 360°. ஓகே, இப்போ இந்த 4 இடத்துலையுமே எக்ஸ் இருக்கு, அதுலேயுமே கூட்டல் சிம்பிள் இருக்கு. அப்போ இந்த 4 இடத்தையுமே கூட்டிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்பரை கூட்டலாம். 4 2 கூட்டினா 6, 6 கூட 5 கூட்டினா 11, 11 கூட 7 கூட்டினா 18. அப்போ 18 எல்லாத்துலேயுமே எக்ஸ் இருக்கனால எக்ஸ் எழுதிக்கலாம். இனி இந்த 360°, சரிங்களா? ஓகே, எக்ஸோட மதிப்பு தேவை, எக்ஸை மட்டும் அங்கே வச்சிருங்க. இந்த பக்கம் என்னது இருக்குது, 360° இருக்குது. இனி இங்கே இருக்கக்கூடிய 18 இங்கே பெருக்கல்ல இருக்குது. அப்போ சமத்துக்கு இந்த பக்கம் வந்துனா வகுத்தில் மாறிடும். அப்போ டிவைடட் பை 18 எழுதிக்கலாம். இனி ஓர் 18 18, ஈர் 18 36. அடுத்த அந்த 0 அப்படி எழுதிருங்க, அந்த டிகிரியும் அப்படி எழுதிருங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, 20°. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை இங்கே பிரதியிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கோண அளவும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஃபஸ்ட்டு கோணம் ஏ, அதை எப்படி எடுத்துக்கிட்டோம், 2x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 2 அப்படி எழுதிருங்க, எக்ஸுக்கு பதில் அந்த மதிப்பை எழுதிக்கோங்க, 20°. பெருக்கலாம் E2 4, அப்புறம் அந்த 0, நெக்ஸ்ட் அந்த டிகிரி. அப்போ கோணம் ஏ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 40°னு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி கோணம் பி கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், கோணம் பியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோன்னா 4x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 4 அப்படி எழுதிருங்க, எக்ஸுக்கு பதில் 20°. பெருக்கலாம் E4 8, அப்புறம் வந்து 0, நெக்ஸ்ட் அந்த டிகிரி. ஓகே, அப்போ கோணம் பி என்ன கிடச்சிருக்கு, 80°, சரிங்களா? இதே மாதிரி கோணம் சி கண்டுபிடிக்கலாம். கோணம் சியை நம்ம 5x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 5 அப்படி எழுதிருங்க, எக்ஸுக்கு பதில் 20°னு எழுதிக்கலாம், சரிங்களா? அப்போ இருக்கலாமா, I2 10, அந்த 0, நெக்ஸ்ட் டிகிரி. அப்போ கோணம் சி இதோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, 100°, சரிங்களா? ஓகே, இனி கோணம் டி கண்டுபிடிக்கலாம். கோணம் டியை நம்ம வந்து 7x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 7 எழுதிருங்க, எக்ஸுக்கு பதில் 20°. 7 2 14, மறக்காம அந்த 0, நெக்ஸ்ட் அந்த டிகிரி. ஓகே, கோணம் டியோட மதிப்பு 140°னு கிடச்சிருக்கு, பார்த்தீங்களா? ஒவ்வொரு கோண அளவையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். 2வது கணக்கு பார்க்கலாம். நாற்கரம் ஏபிசிடியில் கோணம் A=72°. இதுதான் நாற்கரம் ஏபிசிடி, சரிங்களா? இதில் ஏ கோணம் தந்துட்டாங்க 72°, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இனி மற்றும் கோணம் சி ஆனது கோணம் ஏயின் மிகை நிரப்பி. மிகை நிரப்பினா என்னன்னா, 2 கோணங்களை கூட்டினா 180° கிடச்சுனா அதுதான் மிகை நிரப்பி. நம்மளுக்கு இங்கே கோணம் சி ஆனது கோணம் ஏயின் மிக நிரப்பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோணம் ஏயையும் கோணம் சியையும் கூட்டணும் அப்படின்னா 180° கிடைக்கும். எழுதிக்கலாம், கோணம் ஏ கூட்டல் கோணம் சி C=180°. காரணத்தை ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும், சரிங்களா? மிகை நிரப்பி. ஓகே, இப்போ கோணம் ஏயோட மதிப்பு தெரியும், 72. அப்போ கோணம் ஏக்கு பதில் 72 எழுதிருங்க. அடுத்த இந்த கூட்டல் கோணம் சி, அது தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இஸ்இக்வல்டு இங்கே என்னது இருக்குது, 180°. இப்போ கோணம் சி தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் அங்கே வச்சுக்கலாம். இங்கே என்னது இருக்குது, 180°. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 72°, இந்த பக்கம் வந்துனா -72°, சரிங்களா? 180லேருந்து 72 கழிச்சா 108 கிடைக்கும், சரிங்களா? அப்புறம் தான் டிகிரி. இப்போ கோணம் சியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், பார்த்தீங்களா? இனி மற்ற இரு கோணங்கள் 2x-10° மற்றும் எக்ஸ் கூட்டல் 4°. மற்ற கோணங்களோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ ஏ கோணம் தெரியும், சி கோணமும் தெரியும். அப்போ இனிமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை பி கோணம் அப்படின்னு எடுத்துக்கலாம், 2x-10°. அப்புறவு 2வது இருக்கக்கூடியதை டி கோணம் அப்படின்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் கூட்டல் 4°, சரிங்களா?
இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, எனில் எக்ஸின் மதிப்பையும் அனைத்து கோண அளவையும் காண்க. அதாவது இந்த எக்ஸோட மதிப்பென்ன, அப்புறவு எல்லா கோண அளவோட மதிப்பையும் கேட்குறாங்க. சரிங்களா, நான் போன சமயத்திலே சொல்லியிருக்கேன், எல்லா கோண அளவு கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது, நாற்கரத்தோட நான்கு கோணங்களை கூட்டினா 360 டிகிரி கிடைக்கும். இதை வச்சு தான் இனிமேல் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஓகே, அதை தான் எழுதியிருக்கேன். நாற்கரத்தின் நான்கு கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. ஓகே, இப்போ கோணம் ஏயோட மதிப்பு தெரியும், எழுதிக்கலாமா? இங்கே பிரதியிடலாம், 72 டிகிரி. இனி கூட்டல் கோணம் பி, அதை எப்படி எடுத்திருக்கோம், 2x - 10 டிகிரி. நம்மளுக்கு இங்கே கூட்டல் இருக்கனால அந்த ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, அப்போ 2x - 10, ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதிருங்க. இனி இந்த கூட்டல் கோணம் சியோட மதிப்பு 108 டிகிரி, எழுதிக்கலாம், 108 டிகிரி. அப்புறம் இந்த கூட்டல் கோணம் டியோட மதிப்பு எக்ஸ் கூட்டல் 4 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராக்கெட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, அப்போ எக்ஸ் கூட்டல் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இனி இங்கே என்னது இருக்குது, 360 டிகிரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை கூட்டலாம், அதுலேயும் ப்ளஸ் குறியீடை இருக்கிறத கூட்டலாம். சரிங்களா, 72யும் 108யும் கூட்டினா 180 கிடைக்கும், 180 கூட 4 கூட்டினா 184 எழுதிக்கலாம். இனி இந்த -10. சரிங்களா, அப்புறம் பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அப்போ இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள், அப்போ ப்ளஸ்ஸை போட்டுருங்க, கூட்டலாம். 1-ஐ 2-ஐயும் கூட்டினா 3, 2லேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸ் எழுதிடுங்க. இனிமேல் இங்கே என்னது இருக்குது, 360 டிகிரின்னு இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், 184ல் இருந்து 10 கழிச்சா 174 கிடைக்கும். அப்புறவு கூட்டல் 3x = 360 டிகிரி. இப்போ எக்ஸோட மதிப்பு தானே தேவை, அப்போ இதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். என்னது இருக்குது, 3x இங்கே வச்சுக்கலாம். இனி இங்கே என்னது இருக்குது, 360 டிகிரின்னு இருக்குது. இங்கே என்னுடைய ப்ளஸ் 174 அந்த பக்கம் போச்சுன்னா -174 மாறிடும். இப்போ கழிக்கலாம் பாருங்கள், 360யும் 174 கழிக்கலாம். இது 10 ஆகிடும், இது 5 ஆகிடும். 10லேருந்து 4 கழிச்சா 6, இனி இது 15 ஆகிடும், இது 2 ஆகிடும். 15லேருந்து 7 கழிச்சா 8, அப்புறம் 2லேருந்து 1 கழிச்சா 1. அப்போ என்ன கிடச்சிருக்கு, 186 எழுதிக்கலாம், 186. இங்கே டிகிரி இருக்கனால நம்மளும் டிகிரின்னு எழுதிக்கணும். ஓகே, இங்கே என்னது இருக்குது, 3x அப்படின்னு இருக்குது. நம்ம இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும், அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுருங்க. = இங்கே என்னது இருக்குது, 186 டிகிரி. இனி இங்கே 3 பெருக்கல்ல இருக்குது, சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைட் பை 3, கேன்சல் பண்ணலாமா, 1 3 3, 6 3 18, இனி 3 6, மறக்காமல் அந்த டிகிரி. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, 62 டிகிரி. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கோணம் பியில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை பிரதியிட்டோம் அப்படின்னா பி கோணம் கிடைக்கும். அதே மாதிரி டியிலேயும் எக்ஸோட மதிப்பை பிரதியிட்டோம்னா டி கோணம் கிடைக்கும். சரிங்களா, ஓகே, இப்போ பாருங்கள், கோணம் பியை எப்படி எடுத்துக்கிட்டோன்னா, 2x - 10 மதிப்பை பிரதியிடலாம். இங்கே 2 இருக்குது, எக்ஸோட மதிப்பு 62 டிகிரி - 10. ஓகே, பெருக்கலாம் பாருங்கள், 2 4, 6 2 12, அந்த டிகிரி. இனி மைனஸ் இந்த 10, 124லேருந்து 10 கழிச்சா என்ன கிடைக்கும், 114 கிடைக்கும். டிகிரியை மறக்காமல் எழுதிருங்க. அப்போ கோணம் பியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இதே மாதிரி கோணம் டி கண்டுபிடிக்கலாமா, எழுதிக்கிறோம் பாருங்கள். கோணம் டியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோன்னா, எக்ஸ் கூட்டல் 4 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, எக்ஸோட மதிப்பு 62 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கூட்டல் 4, 62யும் 4யும் கூட்டினா என்ன கிடைக்கும், 66 கிடைக்கும், மறக்காமல் அந்த டிகிரி. பார்த்தீங்களா, கோணம் டியோட மதிப்பையும் நம்ம ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறவு நான் எல்லா கோணத்தையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா, ஓகே, இவ்வளோதான் அந்த சம். மூணாவது கணக்கு பார்க்கலாம். செவ்வகம் ஏபிசிடியில் மூலைவிட்டங்கள் ஏசி மற்றும் பிடி ஆனது ஓவில் வெட்டி கொள்கின்றன. அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கிட்டேன், இது ஏ, இது பி, இது சி, இது டி. சரிங்களா, இதில் மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏசி. அப்போ ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து கோடு வரைஞ்சேன். அதே மாதிரி பிடி, பி புள்ளியையும் டி புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிக்கிட்டேன். சரிங்களா, இப்போ இந்த ரெண்டு மூலைவிட்டங்கள் வெட்டி கொள்கின்ற அந்த புள்ளி தான் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் கோணம் OAB = 46 டிகிரி. பாருங்கள் படத்தை பாருங்கள், OAB, அப்போ OAB, அப்போ இந்த கோணம் 46 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு, எனில் கோணம் OBC காண்க, கோணம் OBC, அப்போ இந்த கோணம் என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூலைவிட்டங்கள் வரைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 4 முக்கோணம் கிடைக்கும். இந்த 4 முக்கோணமே இருசம பக்க முக்கோணமாக தான் இருக்கும். இருசம பக்க முக்கோணம்னா ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். சரிங்களா, அப்போ நீங்கள் இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா, எழுதிக்கிறேன், முக்கோணம் OAB, OAB பாருங்க, இருசம பக்கம் முக்கோணம்னா இங்கே இதுவும் இந்த பக்கமும் நம்மளுக்கு சமமாக இருக்கும். OAயும் OBயும் சமம், எழுதிக்கிறேன், OAயும் OBயும் சமம். அதே மாதிரி ரெண்டு பக்கம் சமமாக இருந்ததுன்னா ரெண்டு கோணமும் என்னது, சமமாக இருக்கும். இந்த கோணம் 46 டிகிரினா இதுவுமே என்னது,
46 டிகிரி. அப்போ எழுதிக்கலாமா பாருங்க, கோணம் ஓஏபி இஸ் ஈக்குவல் டு கோணம் ஓபிஏ. ஓபிஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, ரெண்டுமே 46 டிகிரி. சரிங்களா, காரணத்தை நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் எழுதி தான் ஆகணும். அப்போ தான் திரும்ப இந்த க்வெஸ்சனை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா, இரு சம பக்க முக்கோணம் எழுதிட்டோம். சரிங்களா, இப்போ பாருங்கள், செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் 4 கோணம் சமமாக இருக்கும். அதுவும் எல்லா கோணமுமே என்னது 90 டிகிரி தான். அப்போ கோணம் பியும் என்னது 90 டிகிரியாக தான் இருக்கும். எழுதிக்கிறேன், கோணம் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ இந்த பி கோணம் ரெண்டாக பிரியுது பார்த்தீங்களா. அப்போ ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம், கோணம் ஓபிஏ எழுதிக்கிறேன், கோணம் ஓபிஏ. அதே மாதிரி கோணம் ஓபிசி ரெண்டாக பிரியுது. ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிட்டோம், அடுத்த இதை எழுதிக்கணும் ஓபிசி. சரிங்களா, கோணம் ஓபிசி இஸ் ஈக்குவல் டு இந்த 90 டிகிரி. இப்போ நம்மளுக்கு கோணம் ஓபிஏ அது தெரியும், ஓபிஏ இது என்னது 46 டிகிரி. அப்போ இதுக்கு பதில் 46 டிகிரின்னு எழுதிக்கலாம். கூட்டல் இது தெரியாது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இந்த சைடில் இருக்கக்கூடிய 90 டிகிரி அப்படி எழுதிக்கலாம். இதுதான் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் இங்கே வச்சுருங்க. கோணம் ஓபிசி இஸ் ஈக்குவல் டு இங்கே 90 டிகிரி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 46 டிகிரி சமத்துக்கு எந்த பக்கம் வந்துனா மைனஸ் 46 டிகிரியாக மாறிடும். கழிக்கலாமா, 90 46 கழிக்கலாம், இது 10 ஆகிடும், இது 8 ஆகிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 8லேருந்து 4 கழிச்சா 4. அப்போ என்ன கிடைக்குது, 44. மறக்காமல் அந்த டிகிரி எழுதிக்கணும். கொஸ்டினில் கேட்ட மாதிரி கோணம் ஓபிசி இதோட மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.